பாலஸ்தீனில் ரஃபா நகரில் கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேலை கண்டித்தும் பாலஸ்தீன் மக்களை உலக நாடுகள் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போர்க்குற்றங்களை புரியும் அடாவடி இஸ்ரேல் மீது தடை விதிக்கவும் இஸ்ரேல் உடனான இந்தியாவின் உறவை முறிக்க வலியுறுத்தியும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் பதாகைகள் ஏந்தி முழக்கமிடும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. அதன் அடிப்படையில் கட்சியின் மதுரை தெற்கு வடக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பாக மதுரையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் பதாகைகள் ஏந்தி முழக்கமிடும் நிகழ்வு நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் தெற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் சிராஜுதீன் வரவேற்பு உரையாற்றினார். மேலும் கட்சியின் மாநில செயலாளர் முஜிஃபர் ரகுமான், மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாஅத் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பிஸ்மில்லா கான், எஸ்டிபிஐ கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் புலாலுதீன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் வடக்கு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், துணை அமைப்புகளின் நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மதுரை முஸ்லிம் முக்கிய ஜமாத் தலைவர், செயலாளர், இமாம்கள், ஜமாத் நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இறுதியாக எஸ்டிபிஐ கட்சியில் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜாஃபர் சுல்தான் அவர்கள் நன்றி உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலின் அடாவடிக்கு எதிராகவும் பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாகவும் முழக்கமிட்டனர். பாலஸ்தீன மக்கள், காசா மக்கள் மீது பல நாட்களாக கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் அநியாயக்கார இஸ்ரேலை கண்டித்து உலக நாடுகளெல்லாம் கண்டனங்களையும் கண்டித்த பிறகும், ஐநா சபையும் தனது கண்டனத்தை தெரிவித்த பிறகும், தொடர்ந்து அப்பாவி பாலஸ்தீன காசா மக்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும். அதற்கு உலக நாடுகளெல்லாம் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். இந்தியாவும் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். ஐநா உடனடியாக இதில் தலையிட்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை, அநியாய தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரையும் 40,000 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறு குழந்தைகளும் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி கடந்த இன்று நேற்று தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. மதுரை ஒருங்கிணைந்த எஸ்டிபி கட்சியின் சார்பாக இந்திய எங்களுடைய பிரதமர், மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் உடனடியாக இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும், உடனடியாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்பதை தெரிவிக்க வேண்டும், உடனடியாக ஐநாவில் தலையிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் சீமான் சிக்கந்தர் அவர்களும் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாமா பிஸ்மில்லா கான் அவர்களும், மாநில பேச்சாளர் பிலாலுதீன் அவர்களும், வழக்கறிஞர் அபுதாய் அவர்களும், அகமது பள்ளிவாசல் நிர்வாகி அகமது அருள் நஜ்முதீன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை, நெல்பேட்டை பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன காசாமிக்கு மீது தாக்குதலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மீண்டும் ஈடுபட்டால் உலக நாடுகள் அனைவருமே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். முஜிபுர் ரஹ்மான், எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்.